ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வீற்றிருக்கும் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் ஆ சகிலாராணியின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்போது பார்க்க போவது சுபகிருத வருட புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த சுபகிருத வருட புத்தாண்டு ராசி பலனில் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு சுபகிருத வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும், ஆறாம் இடத்தில் சனி பகவானும், எட்டாம் இடத்தில் குரு பகவானும், ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் எந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள் எந்த மாதிரியான ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுடைய தொழில் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். சினிமா துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல், உணவு தங்கும் விடுதி இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. மேலும் அரசியல், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமாக இருப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான காலகட்டமும் உண்டு. ஏனென்றால் ஆறாம் அதிபதியான சனி பகவான் போராட்டத்தை குறிப்பதால் ஒரு சில பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து அதை கடந்து செல்ல வேண்டிய காலகட்டாயத்தில் இருப்பார்கள். மேலும் ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அல்லது மருத்துவ முறையில் சிகிச்சை பெற்று குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் ஒரு சில சிம்மராசி நேயர்களின் குழந்தைகளால் சில கஷ்டங்கள், பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையும் உண்டு. ஏனால் குரு வந்து எட்டில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அவர்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பார்கள். மேலும் ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கு இரும்புத்துறை சம்பந்தமாகவோ அல்லது எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்வதற்கோ வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும். மேலும் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனியாலும், எட்டாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானாலும் உங்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அது மட்டுமன்றி சிம்மராசி நேயர்களுக்கு மூன்றாம் பாவத்தில் கேது பகவான் இருப்பதால் இவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். மேலும் சிம்மராசி நேயர்கள் யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. அதே சமயம் வாக்கு ஏதாவது யாருக்காவது நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்ககிட்ட யாராவது பணம் கேட்டு வந்தால் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லாமல் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற வாக்குனாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா மூணாம் பாவத்தில் கேது இருப்பதால் உங்களுடைய பேச்சுவார்த்தையால் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை தொழில் ஸ்தானத்துலேயும் சரி, உங்களுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். மேலும் கணவன் மனைவி உறவில் கூட சில வாதங்கள் வந்து சரியில்லாமல் போய் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு ஆறு எட்டு குடையவர்கள் அதிலேயே சஞ்சரிப்பதால் வீண் விரயங்கள் அதிகமாக ஏற்படுவதை தடுப்பதற்கு சுபகாரியங்கள் செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு விரயமாக போவது உறுதி, அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு சில சிம்மராசி நேயர்களுக்கு கால்வலி பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலும் சிம்மராசி நேயர்கள் தங்கள் பிரச்சனைகள் நீங்குவதற்கு முதலில் அவர்களுடைய குலதெய்வ வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வது மிகவும் நல்லது. அதற்கப்புறம் அவர்கள் காலபைரவரை வேண்டிக் கொள்வது மிகவும் நல்லது. அதுவும் அஷ்டம திதியில், தேய்பிறை அஷ்டம திதியில் காலபைரவரை வணங்கி தீபம் ஏற்றுவது மிகவும் நல்ல பரிகாரமாக இருக்கும். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.